நானூறு ஐநூறு இருக்க உங்களுக்கு இது குறைச்சிருமா? 700 இருக்கவங்களே நான் குறைச்சு கொண்டு வந்திருக்கேன்ல. 23 நாள் சாப்பிட்டா அவங்க தெரிஞ்சிடும். 23 நாள் ரிசல்ட் தெரிஞ்சிடும். பயங்கர கசப்பா இருக்கீங்க பண்றேன், ஒரு சுவையும் தெரியல. சோ இதுதான் உங்களுடைய மூலிகை மருந்து. இதுதான் மூலிகை மருந்து. இதுதான் மக்களுக்கு கொடுத்துட்டு மக்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துல இனிப்பான பண்டங்களா தித்திப்பு வராது. சிறுநீர்ல கொண்டு போய் இறக்கும். அப்படின்னும் போது அவங்க ஒண்ணுக்கு இருந்தாங்கன்னா ஈ வைக்கும். ஹலோ வால், சுகருங்கிற விஷயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தினால வந்து குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூலியமலை அப்படிங்கிற ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மருந்து நம்ம உடனே எடுத்துக்கிறாங்க, ரிசல்ட் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு மருந்து மாதிரி கொடுக்குறாங்க. அந்த இயற்கை மூலிகை மருந்து வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவையற்ற தன்மை வரதாக இருக்கூடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் உடனே தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உண்மையாகவே இதுக்கான ஒரு தீர்வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சாக இருக்கும் ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்க? வணக்கம். வணக்கம். கொஞ்ச நாள் முன்னாடி சந்திச்சு ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தோம். மக்கள் மத்தியில் நல்ல ஒரு விஷயமா வரவேற்கப்பட்டிருச்சுங்க. அதாவது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மலை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு இல்லாமல் தான் இருக்காங்க. அதாவது சுகருங்கிற பிரச்சனை என்ன, அந்த சுகர் பிரச்சனை வந்து என்னென்ன மாதிரி பாதிப்பெல்லாம் உடம்புக்கு உண்டாக்குது, அதுக்காக நீங்கள் கொடுக்குற இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒருவர்களை குணப்படுத்துது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து லைவாக காமிச்சிடலாங்க. எனக்கு முதல்ல நம்ம மருந்து கொடுத்துருங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்ம மருந்து கொடுத்துருங்க ஐயா. ஸோ இதுதான் உங்களுடைய மூலிகை மருந்து. இதுதான் மக்களுக்கு கொடுத்துட்டு மக்களுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் பொடி பண்ணி மக்களை இன்னைக்கு காப்பாற்றணும் அப்படின்னு இன்னைக்கு இந்த இதை தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து சாப்பிட்றது மூலியமாக என்ன மாதிரியான ரிசல்ட் நம்ம உடம்புல உடனே தெரியுங்க? இப்போ உங்களுக்கு நான் கொடுத்த உடனே ஒரு 5 நிமிஷத்தில் இனிப்பான பண்டங்களாம் தித்திப்பு வராது. சாப்பிடும் சர்க்கரையை பூரமே கண்ட்ரோல் சாப்பிட்டாலும் இனிப்பான பண்டங்கள் எந்த பண்டங்கள் சாப்பிட்டாலும் இனிப்பே டேஸ்ட் வராது. வராது அந்த அளவுக்கு இன்னைக்கு நாங்கள் கணக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு கொடுக்குறாரு, ஒரு சின்ன கைப்பிடி அளவு தான் மருந்து கொடுக்குறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சுவைஞ்சு சாப்பிடுங்கய்யா. பயங்கர கசப்பாக இருக்குங்கய்யா. சுவைஞ்சு ஏன்னா பச்சை மொழி கொஞ்சம் கசக்கப்படல. இந்த உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடணுமோ? ஆமாம், உமிழ்நீரில் கலந்து சுவைஞ்சு சாப்பிடணும். நம்ம முட்டாய் சின்ன பிள்ளை எப்படி சுவைஞ்சு சாப்பிடுங்க, அதே மாதிரி சுவைஞ்சு சாப்பிடுங்க. ஒன்றும் இல்லை, பயங்கர கசப்புங்க. சுவைஞ்சு பொறுமையாக சாப்பிடுங்க. சரி, இப்போ இதை சுவைச்சு சாப்பிட்டாச்சுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலை கூட உடைக்காது இந்த மாஸ்டர் ஜூஸ் பாட்டில் கொண்டு வந்திருக்கேன். இதை சாப்பிட்டா டேஸ்ட் வராது. தெரியாதுங்க? தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. அது உண்மை, நீங்களே குடிச்சு பார்த்து சொல்லணும்ல. நீங்கள் தான் சொல்லணும் டேஸ்ட்டு வராத அளவுக்கு பண்ணுறேன். சாப்பிட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஆயிருக்கும். இப்போயே நம்ம பண்ணி பார்க்கலாம். சத்தியமாக ஒன்றுமே தெரிலைங்க. அதாவது இந்த மாசா ஜூஸு இந்த அசல் மாம்பழத்துன்னு சுவை அதுன்னு சொல்லுவாங்களே, ஒரு சுவையும் தெரில. இது எதனால், எப்படி இந்த மருந்து எதனால் செயல்படுது? இந்த மருந்தை சாப்பிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸை குடித்தா கூட அந்த ஜூஸில் இருக்க டேஸ்ட் எப்படி தெரியாமல் இருக்குது? ஆமாம், அதனுடைய பச்சை மூலிகை வந்து நாங்கள் இன்றைக்கி 9 வகை பச்சை புளி பிடுங்கி பூரா இடித்து பவுடர் பண்ணி இன்றைக்கி மக்களை கொடுத்து காக்கணும், இன்றைக்கி நோயிலேருந்து விடுபடணும், அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களை காக்கிறதுக்கு தான் இந்த மருந்து மருந்தை சேர்த்துக்கிறீங்க. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை நம்ம எடுத்துக்கிறது மூலயமா உங்களுடைய மருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி சுகருங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலங்காலமாக எந்தெந்த மாத்திரை போட்டு எடுத்தாலும் சரி இன்சுலின் போட்டாலும் சரி குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற இந்த ஒரு சின்ன ஒரு மூலிகை மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குணமாகும்னு சொல்கிறீங்க? அது என்ன செயல்பாடு உடம்புல பண்ணுது? அது வந்து இது இப்போ இங்கா சக்கரை சக்கரைன்னு இன்றைக்கி மக்களுக்கு பூரா மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு நிரம மக்களுக்கு இன்றைக்கி வகுரெல்லாம் புண்ணாக போயிடுது, அலசரி வந்துடுதுன்றாங்கன்றது. இது மூலிகை மருந்தாக கொடுத்தோம்னா எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, மக்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அவருடைய நோயை குணப்படுத்தி கொண்டுகிட்டே வரும். இவர் 23 நாள் நாங்கள் சொல்லியிருக்கோம், சாப்பிட்டாங்கன்னா 23 நாள் சாப்பிட்டா அவரே தெரிஞ்சிடும். 23 நாள் ரிசல்ட் தெரிஞ்சிருக்கீங்க? இப்போவே சக்கரை பட்டு இல்லை. இப்போ அது என்ன செய்யும், சிறுநீரில் கொண்டு போய் இறக்கும். இந்த மருந்து சாப்பிட சாப்பிட அவங்க சிறுநீரில் கொண்டு போய் இறக்கும். அப்படின்னும் போது அவங்க ஒன்றுக்கு இருந்தாங்கன்னா ஈ வைக்கும். மக்களுக்கான ஒரு தெளிவுபடுத்துற விஷயமா வந்து வீடியோ உங்களுக்கு காட்டான்னு சொல்லி வந்திருக்கோம். சோ யாரும் கூச்சப்படுக்க வேணாம். அந்த சிறுநீர் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுநீர் சக்கரை கலந்து இறக்கிறோம். உடம்புல இருக்க சக்கரை அந்த சிறுநீர் மூலமா வெளியே வந்துரும். வெளியே வந்துரும். அப்ப ஈ வைக்கும், எறும்பு வைக்கும். ஓகேங்க. அதுலயே இவங்க தெரியும், ஆஹா இப்ப வந்து நம்மளுடைய சக்கரை
சிறுநீரில் இறங்கிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இப்போ மிந்திருந்த அந்த சோர்வு, அந்த ரொம்ப முழங்கால் வலி, பாதத்தில் எரிச்சல், இதெல்லாம் நம்ம நிற்கிறதுனால ஒரு ஆள் தள்ளுற மாதிரி இருக்குங்க, தள்ளுற மாதிரி இருக்கு. அப்படி குப்பரகத்தாழ மாதிரி தள்ளும். அந்த சக்கரை கூடுனாலே அவங்களுக்கு பிரஷர் வந்து தள்ளுற மாதிரி தள்ளும். அதவே நிப்பாட்டிடும். நிப்பாட்டி கண்ட்ரோலுக்கு வந்து அவங்களை தெம்ப உடம்ப தெம்ப குணப்படுத்தும். அவங்களுக்கே தெரியும், ஐயா இப்போ மருந்து சாப்பிட விருப்பாடு இப்போ நல்லா இருக்கு, தெளிவு இருக்குது நம்மளுக்கு, முத இருந்ததுக்கும் இப்போ நல்லா இருக்குது. விடிஞ்சு எந்திரிச்சுன்னு சோர்வு தான் எந்திரிப்பாங்க. ஆமாம், நம்ம மருந்து சாப்பிடாதுக்கும் போத சோர்வை எந்திரிப்போமா எந்திரிக்க வேணாம்ன்ற பண்ணியிருப்பாங்க. நம்ம மருந்து சாப்பிட சாப்பிட ஆஹா இப்போ கொஞ்சம் வெடிப்பாக இருக்குடா, விடிஞ்சு எந்திரிச்சு வந்துருச்சு நடந்துடுறோம்ல, நல்லா இருக்கு உடம்பு அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அதாவது மக்களுக்கு டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே போகிற மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க, கரெக்டுங்களா? எவ்வளோ நாள் இதை எடுத்துக்கணும்? இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டால் நமக்கு இந்த ரிசல்ட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக நம்பிக்கை தன்மையாக தெரியும் சொல்லுவாங்க? 23 நாள். ஓகே, 23 நாள் அவங்க காலையில் ஒரு தேரம் தான் சாப்பிட்டு வர வர சாப்பிட்டு வர 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 நாங்கள் என்ன சொல்லிருக்கோம்னா அதுக்கு வந்து பத்தியம் வந்து வேற எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்றோம். புளிப்பான பண்டங்களை சாப்பிடாண்டோம். புளிப்பு சேர்த்துக்க கூடாது, கரெக்டுங்களா? புளிப்பு முக்கியமாக நீங்கள் சேர்த்துக்க கூடாது. ஏன்னா எலுமிச்சம்பழம் புளிப்பு. ஆமாம், தயிர் புளிப்பு. ஏங்க நார்மலாக வந்து ரசத்தில் போடுற புளி கூட அதுதான். அந்த புளிப்பான பண்ணதை பூரா தவிர்த்து சாப்பிட்டா மருந்து வேகமாக வேலை செய்யும் போகிறது. உங்களுடைய உடம்புல இருக்க நோய் எப்பறம் கட்டுப்பாடு கொண்டு வந்துடும். கட்டுப்பாடுக்குன்னா நான் எப்படி கேட்குறேன், நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சுகர் 400-500 இருக்கிற அளவுக்கு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. 400-500 இருக்கவங்களுக்கு இது குறைச்சிருமா? 700 இருக்கவங்களே நான் குறைச்சி கொண்டு வந்திருக்கேன்ல. 700 அதான் 700 குறைச்சிருக்கீங்க. வெறும் 120-150 கொண்டு வந்துடும். அது நார்மல் இருக்கணும் மனிதனுக்கு. ஏங்க சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற விஷயம் நான் இது எந்த அளவுக்கு நான் நம்புகிறேன் அப்படின்னா, இப்போ இதை அந்த இது சாப்பிட்டு பார்த்தனா எனக்கு இப்போ ஒரு இரு மறுபடி கூட ஒரு அடி குடிச்சு பார்க்குறேன். சாப்பிட்டோம் 5 நிமிஷத்துக்கு அப்படி இருக்கலாம். எங்கிட்ட மருந்து இருக்குமோ? எங்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டோம், அவங்களே டெஸ்ட் பண்ணலாம். சீனியா வாயில் அள்ளி போடலாம், எங்கள் மருந்து சாப்பிட்டு அவங்களே டெஸ்ட் பண்ணலாம். என்ன இவங்க கொடுக்க மருந்து பொய் சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்கன்னு அவளை வாயில் அள்ளி எங்கள் மருந்து சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு அவளே சீனி அள்ளி வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அப்போ இந்த அளவுக்கு இது கண்ட்ரோல் வைக்குதுன்னா நம்ம சர்க்கரைக்கு நார்மலாக கரைச்சி கொண்டு கரைச்சி கொண்டு வந்துடும். கரெக்ட், அவளுக்கு டெஸ்ட் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 23 நாள் இதை எடுக்கிறோம், குணம் ஆயிருங்கிறீங்க, கரெக்டுங்களா? இருக்கலாம் 700 வரைக்கும் இருக்குது அப்படின்னு அவங்க அப்படிலாம் பார்க்கும்போது கால் விரல் எடுக்கிறது, இந்த கை விரல் எடுக்கிறது, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு கூட உங்கள் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செயல்படும். அந்த கை விரல் எடுத்தாலும் சரி கால் விரல் எடுத்தாலும் சரி அவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வேலை கேட்குமா? இப்போ வந்து எங்கள் நிரம்ப ஆளுகளுக்கு மொழிங்கால் பாதை எரிஞ்சு எரியும் விடுவாங்க. பாதை எரிஞ்சதுன்னு மொழிங்கால எரிஞ்ச வரைக்கும் ஒரு சிலு 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 ஒரு வழியை வழியை கொடுக்கும். அந்த வலிக்கும், வலிக்கிறதா வலிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு என்ன செய்யும்? ரெண்டாவது எத்தனையோ பேர் இந்த மொழிங்கால் இருந்து கீழே எடுத்துட்டோம்யா எங்கள் பெரிய பணக்கால் கீழே இருக்க வரைக்கும் எடுத்துருவாங்க. முழங்காலில் இருந்து கீழே எடுத்துவிட்டாங்க, விரலுக்காக காலவே எடுத்துட்டாங்கய்யா அப்படின்னாங்க. எங்களுடைய மருந்தை சாப்பிட சாப்பிட அப்படி எடுக்க தேவையில்லை. எங்களுடைய மருந்து சர்க்கரை கண்ட்ரோல் கொண்டு வந்துருச்சுன்னா புண்ணிருந்தாலும் ஆறும், ஆறு குச்சி குத்திவிடும். அந்த குச்சி குத்துறோடனே அது என்ன செய்யும்? கொஞ்சமாக வெளிப்படுத்தும் புண்ணு. ஆமாம், அவங்களுக்கு அந்த காலை எடுக்கிறவங்களுக்கு வந்துடும் சர்க்கரை. அதுக்குத்தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், இப்படிலாம் இருக்கு மக்களை கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னு நம்மளுடைய மருந்தை நாங்கள் வெளியே விட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம மருந்து சாப்பிட்டாங்கன்னா இந்த அவங்க புண்ணு குச்சி குச்சி ஊற்றுற புண்ணு கூட ஆறிக்கிட்டே வரும், ஆறிக்கிட்டே வரும். அந்த சர்க்கரை குறைய குறைய புண்ணு ஆற்றி கொண்டு வந்துடும். அதுக்கு பிறப்பாடு அவங்க என்ன செய்வாங்க, கால் எடுத்து கை எடுத்து எத்தனையோ மக்களுக்கெல்லாம் சீரழி இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரி போய் நாங்கள் கால் எடுத்து வந்து இறந்தெல்லாம் போயிருக்காங்க எங்கள் பெரிய பெரிய சித்தப்பெண்கள் சொல்லுவாங்க. இதை கண்ட்ரோலுக்கு நாங்கள் நம்ம மருந்து கொண்டு வந்துடும், கொண்டு வந்துருக்குறீங்க. நிரம்ப மக்களை காப்பாற்றிருக்கோம். எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன், அதாவது இப்போ நாங்கள் உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மலைக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு இடம் அது. ஆமாம், ஸோ உள்ளே வந்து எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு 1.5 கிலோமீட்டர் நடந்து தான் தூரம் வந்தோம். இதை வந்து ஒரு பொதுமக்களாக அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து எப்படி அவங்களுக்கு வாங்குறது, எப்படி வாங்க முடியும்? ஐயா இது வந்து நாங்கள் மலைக்குள்ளே போயிடுவேன், வாரத்தில் ஒரு நாய்த்து வீட்டுக்கு வருவேன். மூடமால போய் பிடிக்கிட்டு வர பெரிய விஷயமா போச்சுங்க. கிட்டத்தட்ட 2 வாட்டி வந்து பார்த்துட்டு போயிட்டு ஃபோன் நம்பர் பிடிச்சி எல்லாம் எடுத்து படாபாடு பட்டு போய் மலைக்குள்ளே போயிடுவேன். ஏன்னா இப்போ வந்து பகனி சித்திரையில் உதிர்ற பருவம் மழையா, அதாவது உங்கள் இயற்கை மூலிகை இயற்கை மூலிகை கூட உதிர்ந்துடும். சரி சரி, ஒன்றுண்டா பார்த்தேன் பிறக்கணும். அதுக்கு தான் இருக்கும்போதே வாங்கி சாப்பிட்டுக்கோங்க மக்கான்னு அன்னைக்கு சொல்லிருக்கேன், வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அபூர்வமாக கிடைக்கும், நீங்கள் கிடைக்கும் போதே வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. நல்ல மருந்து கிடைக்கும். இப்பெல்லாம் நான் ராய் பெருகிட்டு வர்றதுக்கு பெரும்பாலும் இருக்கும், அதுதான் நான் என் பேத்திய மார்க் இருக்கு. அதுக்கு எப்போ போன் போடுவாங்க, நம்பருக்கு போட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் மருந்து அனுப்பிடுங்க, என்னையும் எதிர்பார்க்காதீங்க.
இணைய எதிர்பார்க்காம நீங்கள் அனுப்பிவிட்டுருங்கப்பா அப்படின்றேன். சரிங்க தாத்தா, நாங்கள் அனுப்பிவிட்டுருவோம் தாத்தா. யார் ஃபோன் போட்டாலும் அவங்களுக்கு அந்த அட்ரஸ் கரெக்டாக மட்டும் போட்டு அவரை போட சொல்லி அனுப்பிவிட்டுருங்கப்பான்ட்டுருவேன். அதுக்கு அனுப்பிவிட்டுருவேன் என் வெற்றி மாதிரி. அதுதான் விஷயம். அதாவது இப்போ எப்படின்னா இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் டிமாண்ட் மருந்து பார்த்தோம்னா இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஐயா, முக்கியமாக அந்த மருந்து எந்த அளவுக்கு நம்ம உட்கொள்ளணும், அது எந்த வேலையை உட்கொள்ளணும் மருந்து கூட தெளிவாக சொல்லிடுங்கய்யா. இந்த அவருக்குயா இதான் பார்த்துக்கிட்டீங்களா, இது ஒரு இந்த ரெண்டு வரல கூட ஒரு பிடி சிட்டிக்கே போதுமான மருந்து. ஸோ இது வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடணும், வெறும் வயிற்றுல சாப்பிடணும் கரெக்டுங்களா? ஆமாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு நீ வீட்டுக்கு வந்து பார்த்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் இந்த இந்த சொன்ன அளவோட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த மருந்து. ஸோ நீங்களே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிறு கைப்பிடி அளவு வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த சிட்டிக்கு அளவு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து உட்கொண்டு பாருங்கள். கொடுத்துட்டு அந்த பதிவு அந்த ஜூஸோ இல்லை சக்கரையோ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கே தெரியும் தெரியும் என்னுடைய மருந்து. ஆஹா, கொடுத்துருக்கு வேலை சேர்ந்து நீங்கள் சாப்பிட பிற்பாடு எங்களுடைய மருந்து உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்து வருவீங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தா ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நாலஞ்சு பேத்துக்கு ஷேர் பண்ணுறது மூலியமாக அவங்க பார்த்துட்டு இது வந்து எனக்கு குணமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நானும் சந்தோஷப்படுவேன், ஏன் சந்தோஷப்படுவாங்க. ஸோ இவங்களுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.